கணபதி ஏ நமக ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தேமகி தன்னோ ஸ்ரீராம பிரஜோதயத். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தற்சமயம் புதையர் யோகத்தை பற்றி ஜோதிட ரீதியிலே சித்தி சிவா ஜோதிட ஆராய்ச்சியாளர் எஸ் தங்கவேல் கவுண்டரின் புதையல் யோகம் பற்றி பொழுது தங்களிடம் யூடியூப்பில் பகிர உள்ளே. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுத்துக்குங்க, ஷேர் கொடுத்துக்குங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பலமுடன் வாழ்க. புதையல் யோகம் மனுஷனுக்கு வந்து ஜாதக ரீதியில், அதாவது முடிந்த அளவுக்கு என்னென்ன யோகம் இருக்குமோ அத்தனையும் ஜாதகம் மூலம் கண்டறிய முடியும் என்பதை பெரியோர்கள் மகரிஷிகள் அனைவரும் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றனர். நான் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சாஸ்திரம். சாஸ்திரம் மிக அருமையான ஒரு அமைப்பு புதையல் யோகம். ஒரு லக்னம் இருக்குதுன்னா லக்னத்துக்கு 11 கூடைய லாபாதிபதி லக்னத்தில் வீற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து 1 கூடிய லக்னாதிபதி ரெண்டிலும், 2 கூடிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் புதையல் உறுதியாக கிடைக்கும். லக்னாதிபதி சுபராகி, அதாவது வந்து லக்னாதிபதி சுபர் என்று சொன்னால் புதன், சுக்கிரன், குரு, வளர்பதி, சந்திரன் ஆகியவையாகும். அவர் ரெண்டில் இருந்தால் லக்னாதிபதி சுபராகி 2ஆம் இடத்தில் இருந்தால் புதையல் யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக புதையல் கிடைக்கக்கூடிய அமைப்பு 9 கூடிய பாக்கியாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் புதையல் யோகம் உண்டு. ஆனால் அந்த 9ஆம் இடத்ததிபதி திசை நடத்த வேண்டும். புதையல் யோகத்தினுடைய அமைப்பிலே முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் சொல்லியாச்சு. அடுத்தபடியாக ஒரு ஜாதகர் பிறந்தோடனே தனலாபம், அதாவது வந்து பணலாபம், 11ஆம் இடம் எந்த ராசி வருகிறதோ, 12 ராசியில் ஒவ்வொரு லக்னத்துக்கு 11ஆம் இடமாக எந்த ராசி வருகிறதோ அந்த ராசியினுடைய கிரக திக்கிலிருந்து அவருக்கு லாபம் வரும், பணம் கிடைக்கும். 11 கூடியவர் கேந்திரம், திரிகோணம் இவற்றில் இருந்தால் அவருக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது இந்த கேந்திர திரிகோணத்தில் இருந்து, அதே மாதிரி 11 வந்து பாவக்கிரகங்கள் இருந்தால் அவருக்கு தனலாபம் எதிலும் ஈஸியாக வரும். அதே மாதிரி 11 கூடியவர் 2ஆம் இடத்தில் இருந்தாலும், 2 கூடியவர் 11 இருந்தாலும் தனலாபம் உண்டாகும் பிறந்த ஜாதகருக்கு இந்த பலன். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது, அதாவது பணத்தை இருப்பு வச்சுட்டு போயிடுச்சு, அதாவது வந்து இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அந்த பணத்திலேயே வச்சு ரொட்டேஷன் பண்ணி அப்படியே வியாபாரம் பண்ணுறது எப்படி? லக்னத்துக்கு 12ஆம் இடத்ததிபதி விரையாதிபதினும் சொல்ல, 12ஆம் இடத்ததிபதினு சொல்ல, அவர் பாபி கூட சேர்ந்தால் பொய்யான இருப்பு பணத்துக்கு கரண்ட் அக்கௌண்ட் வைத்துக்கொண்டு தந்திரமாக அவர் வியாபாரம் செய்வார். அதற்கடுத்தபடியாக தனகாரணம், 1 லட்சத்துக்கு தனகாரணம் யாரோ அவருக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இவற்றில் பவர் இருந்தால் பண கஷ்டம், அவருக்கு எத்தனை பணம் வந்தால் பத்தாது. தனகாரனுக்கு 3-6 சுபர் இருந்தால் அவருக்கு வந்து தரித்திரம் பேர். அடுத்தபடியாக எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல வந்து சுபர், 2ஆம் இடத்துல வந்து பாவர் இருந்தால் அவர் தரித்திரம், அவமரியாதை. அவமரியாதை அப்படின்னா கேவலப்படுறது, அவமானப்படுறது. 8ஆம் இடத்தின் அதிபதி பாவர் வீட்டிலேயோ, பாவரால் பார்க்கப்பட்டோ, பாவராசியிலோ, 2 பாவர்களை கூட்டு நடுவிலோ 8ஆம் இடத்தில் இருந்தால் அவமானப்படுவர். அதாவது வந்து சுபகிரகம் 5ஆம் இடத்தில்,
எட்டாம் இடத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டு வயதில் அவர் வந்து நல்ல தனம் சம்பாதிப்பார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே ஜோதிட விதிப்படி புதையில் எடுக்கக்கூடிய யோகம் இது பண்ணி சொல்லியாச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரும். ஆகவே அருமையான ஒரு பதிவினை உங்களுக்கு கொடுத்து மீண்டும் தொடரும் என்று கூறி நன்றி, நன்றி, வணக்கம்.